Hello my dear TG warriors. நம்ம சேனல்ல GTA 5 series complete story gameplay வா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த parts video நீங்க இன்னும் பார்க்கலனா first அத போய் பாருங்க. அப்பதான் story continuation புரியும். இல்ல specific mission walkthroughகாக மட்டும் தான் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோவை continue பண்ணுங்க. இந்த வீடியோவோட descriptionல specific mission timeline நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல நம்ம FIB ஏஜென்ட்ஸை மீட் பண்ண போயும்போது அவங்க திரும்ப அவங்களோட dirty work செய்யிறதுக்கு ஏதோ ஒரு nerve gas திருடணும். அதுவும் நாட்டு நல்லதுக்காக அப்படினு சொல்வாங்க. ஆனா அது திருடிறதுக்கு chopper and பல equipment எல்லாம் தேவைப்படும். அதுக்கு நாங்க ஃபண்டிங் பண்ண மாட்டோம். நீங்க உங்க சொந்த காசுலயே வாங்கணும்னு சொல்லி கையை விரிச்சிட்டு போயிடுவாங்க. சோ அந்த ஜாபுக்கு உண்டான ஃபண்டை திரட்டறதுக்காக நம்ம பலிட்டோ பேல இருக்க பேங்க்க லெஸ்டர் வச்சு நோட்டம் விடுவோம். அந்த பேங்க்க கொள்ள அடிக்கணும்னா நம்ம போலீஸை ஸ்ட்ரைட்டாவே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லெஸ்டர் சொல்லுவான். அதுக்காக ஒரு மிலிட்டரி எக்யூப்மென்ட் ட்ரக்கையும் திருட சொல்லுவான். இப்போ பிராங்க்லின் கிட்ட இருந்து ட்ரெவருக்கு ஒரு ஃபோன் வரும். அதுல அவன் ஓனில் பிரதர்ஸ்னு யாரோ ட்ரெவரை தேடி லாஸ் சாண்டோஸ்ல விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ட்ரெவர், மைக்கேல் அண்ட் பிராங்க்லின் மூணு பேரும் சேர்ந்து மிச்சம் மீதி இருக்க ஓனில் பிரதர்ஸை கூண்டோட கைலாசத்துக்கு வழி அனுப்பி வச்சுட்டு ட்ரெவர் வச்சு லெஸ்டர் மார்க் பண்ண அந்த மிலிட்டரி ட்ரக்குக்கு சாப்பர்ல போய் அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சேஃபா அந்த ட்ரக்கை நம்ம இடத்துக்கு எண்டு வந்து பார்க் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த பலிட்டோ பேங்கை அதிரடியா போய் கொள்ள அடிச்சுட்டு நம்ம தடுக்க வந்த எல்லா காப்ஸையும் ட்ரெவர் வச்சிருந்த மினிகனை வச்சு தெரிக்க விட்டுட்டு ட்ரெயின்ல எஸ்கேப் ஆகி போயிருவோம். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே மக்களே, நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி இப்போ மைக்கிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஹேர் கட்டு பியர்ட்லாம் வச்சு வேறு லெவலில் மாற்றிட்டேன். அண்டு சபர்பன் கடைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் புது கிளாத்ஸும் நான் மாற்றிட்டேன். அண்ட் கையில் பார்த்தீங்களா டேட்டூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ டேட்டூ ஷாப்பில் போயிட்டு மைக்கிளுக்கு டேட்டூ எல்லாம் போட்டு விட்டு மைக்கிலேயே ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி மாற்றிட்டேன். டோட்டலாக நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக மைக்கிளுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் சரியில்லை ப்ரோ, வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ அடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோடில் வந்து டீன்னு ஒன்று லாஸ்ட்டில் காட்டுச்சு தெரியுமா, அதாவது ட்ரெவர் மிஷன் மாதிரி ஒன்று காட்டுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம என்ன மிஷன் வச்சுருக்காங்க அப்படின்றத போய் பார்ப்போம். லாஸ்ட் எபிசோடில் அந்த பலிட்டோ பே பேங்க்கை கொள்ளடிச்ச மாதிரிங்க, வேறு லெவல் ஏஸ்ட்டு தானா. இப்போது அந்த இது மூலயமா நமக்கு இப்போ ஃபண்டு வந்தது தெரியுமா, அந்த ஃபண்டை வச்சுட்டு இப்போ அந்த FIB சொன்ன ஈஸ்ட்டை வந்து பண்ண போகிறோம். அது என்ன ஈஸ்ட்டுன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இங்கே டீன் காட்டுது பாருங்கள். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ட்ரெவரோட மிஷனாக தான் இருக்கும், அந்த FIBயோட மிஷனாக இருக்காது. ஏன்னா FIB மிஷனாக இருந்ததுன்னா அது இந்நேரம் பீன் காட்டியிருக்கோம், பியூரோன்ற மாதிரி. ஸோ ட்ரெவர் ஏதோ ஒரு மிஷன் வச்சுருக்கான், அது என்னன்றதை போய் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு கூட வேறு லெவலில் இருக்குங்க மைக்கிளுக்கு. ஆக்சுவலாக ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டு இருந்தான் ட்ரெவரோட இடத்துல, அந்த அழுக்கு கோட் ஷூட்டோட. ஸோ அதனால் சபர்பன் கடை வந்து பக்கத்தில் இருந்ததா அங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் பியர்டும் பக்காவாக சூட் ஆகுது மைக்கிளுக்கு. ரான் வரான். அவ்வளோ மோசமானவனடா ட்ரெவர் டே. But he's got a sensitive side. Oh yes, he's very sensitive. When he gets his feelings hurt, he's devastated. So what's your story? Adinuma unma da Trevor ku sensitive side kandipa irukum. I'm an independent thinker. Living out here away from the man. From what I can tell, you're like a high school athlete. Hey, enada aduppa kaalala mela thukki vekkira Michael munadi. And now you're worried if your loafers are getting scuffed. Ora aduppa pesrane Michael kitta. கூப்பிடலாம் பக்கத்துல. இதுதாங்க மைக்கிளோட ஸ்வாகு. பாத்தீங்களே, அவன் மறட்டுறதே வந்து கிளாஸியா இருக்கும். டிரைவர் அப்படியே காட்டா மாதிரி மறட்டுவான், மைக்கிள் அப்படியே வேற லெவல்ல அப்படியே கிளாஸியா மறட்டிட்டு போயிடுவான். ஏதோ மந்த்லி ட்ரெயின் வருதான். டிரைவரும் வந்துட்டான். ஏய், இவனுங்க என்னடா ஜோடியா போயிட்டு வரானுங்க ஊரை சுத்திட்டு. ஆஹா, இவ கண்டிப்பா இனிமேல் மட்ராசோ கிட்ட போவே மாட்டா போலயே. மட்ராசோ வைஃப். Enough to keep Ron in trailers and you in therapy. Enough so that we can pay off that Mexican and get you back in town, baby. Hey, sama edo train kolladiga porainga. And train la pathina full ah gold ah irukum. So and gold loot edichona maximum ellarkume repay panniralam. And Mexican ku repay panniralam. And Mexican radhu yaar nu pathina Madrazo. So and Madrazo ku repay pannite unai thirupi Los Santos ku kondu poiralam abindra mari Trevor solliran. Nama ella life settle aagara mari airum abindte. So ipo and train kolladiga போறானுங்க. இப்போ ட்ரெவர் மைக்கில் தூக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா, ஏன்டா குளிக்காமல் நாரி போயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்டா ட்ரெவர், நான் இப்போ தான்டா மைக்கிளுக்கு சப்பர்பர்லாம் கூட்டு போய் நல்லா சூப்பராக ட்ரெஸ் மாற்றி கொண்டு வந்தான், நீ இப்படி சொல்கிறியாடா இந்த கட் சைனில். அடா பாவி, வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணி அவனை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்க, ஸோ யா ட்ரெயினை வந்து ட்ரெவர் இப்போ கொள்ளடிக்கு போகிறான். ஆனால் மைக்கில் வந்து ஏதோ போட்டு எடுத்துகிட்டு ரெடியாகிரு அப்படின்றான். ஆடா பாவி, ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்களா, இதுவும் வந்து மேரிவெதரோட ட்ரெயின் தான் போல். ஸோ மேரிவெதர் வந்து எதையோ எடுத்துகிட்டு போகிறானுங்க அந்த ட்ரெயினில். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெப்பன் கிடையாது போல், அது எடுத்துகிட்டு போகிறது வந்து வெப்பன் கிடையாது அப்படின்றான். பட் அதான் சம்டைம்ஸ் கோல்ட், சம்டைம்ஸ் ஆர்ட் ஒர்க், ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் தான் இந்த ட்ரெயினில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரெவர் சொல்கிறான். பட் எதுவாக இருந்தாலும் இந்த ட்ரெயினில் லூட் அடிக்கிறது ஒரு நன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரெவர் சொல்கிறான். ஸோ யா ட்ரெயின் இங்கே போகுது, நம்ம இதை இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணணும். ஏய் அவன் மைக்கில் வந்து இன்னும் பாம் அதெல்லாம் வாங்கு அப்படின்றான். ஓகேங்க, ஸோ இது இங்கே இருக்குது பாருங்கள், எலிவேட்டட் பாத்திரத்துலேருந்து ட்ரெயினில் குதிக்கணும், பக்காவாக குதிப்போம். ஓடு செம்ம வேறு லெவல். ஏய் டக 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 ட்ரெயினில் அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கான், கம்பார்ட்மெண்ட்டாக தாண்டி. செம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏடா கூடமா கொஞ்சம் ரைட்டு இல்லை லெஃப்ட் எடுத்தேன்னு வைங்களேன், வலிக்கு கீழே விழுந்துடும். பொறுமையாகவே போகிறேன். ஏய் செம்மையாக இருக்குது. ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லை கீழே விழுந்துருப்பாங்க. சூப்பர், வேறு லெவல்ரா கட்சின்னு, ஏதோ ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது ட்ரெயின் என்ஜினில் போய் என்ஜினில் இருக்க ஆளை காலி பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதே தான், ஓடு. ஸோ யா நம்ம ஆக்சிலேரேட் பண்ணி ட்ரெயினை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகணும். ட்ரெயின் எந்த ஸ்டாப்பிங்லையும் நிற்காமல் அப்படியே ஒரே அழுத்த அழுத்திட்டு ஓட்டிகிட்டு போனோம். அண்ட் மைக்கிள் வந்து நம்மளுக்காக எங்கேயோ பிரிட்ஜு கடியில் வந்து போட் வச்சு நின்றுட்டுருக்கான் போல். பலிட்டோ ஸ்டேஷன்லாம் தாண்டி அவன் வெயிட் பண்ணுறான் போலாங்க. ஸோ பலிட்டோ ஸ்டேஷன்னால் நம்ம ஒரு பேங்க்கை கொள்ளடித்தோம் பாருங்கள், அந்த இடம் தான் அந்த பலிட்டோ ஸ்டேஷன்றது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கணும். எனக்கு நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் தரேன், எங்கேயும் நிற்க போகிறதில்ல. இது தானே அந்த பலிட்டோ ஸ்டேஷனு, இதோ இங்கே நம்ம வந்தோம் பாருங்கள், இங்கே தானே கொள்ளடிச்சிட்டு ஏறணும் ட்ரெயினை பிடிச்சி. ட்ரெயின் எயிட் ஸ்டாப்பிங் இயர் பாய்ஸா. ஓகே, அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஓட்டிகிட்டு போகிறது? இந்த கேமில் நம்ம நினச்சா ட்ரெயினை கூட ஓட்டிகிட்டு போகலாம்ல, எப்போனாலும் ஓட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது மைக்கிளுக்கு ஸ்விட்ச் ஆகுதுங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, மைக்கிள் வந்து சொன்ன மாதிரி போட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அண்டு ட்ரெவர் எங்கே கோ டு த ரெயில் பிரிட்ஜு. ஓகேங்க, அந்த ரெயில் பிரிட்ஜுக்கு அடியில் போய் நம்ம வெயிட் பண்ணோம் ட்ரெவருக்காக. அண்ட் அந்த ட்ரெயினை எப்படி கொள்ளடிப்பானுங்க, என்ன பண்ண போகிறான் ட்ரெயினை, போய் பார்ப்போம் என்ன ஐடியா வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இந்த போட் என்னடா எகிரி குதிச்சு போகுது, ஸ்பீடாக போகுன்னு பார்த்தா சும்மா ஜம்ப் மட்டும் அடிச்சுட்டு போகுது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் இந்த டேஸ்ட் அது நல்லா அமைதான்னு பார்ப்போம் ட்ரெவருக்கு. ட்ரெயின் அங்கே வந்துருச்சுங்க. அடா பாவி, ட்ரெயின் டு ட்ரெயின். ஏய் ட்ரெவர், அடா பாவி, ட்ரெயினையும் கிராஷ் பண்ணிவிட்டு இவன் பாருங்களேன் அசால்ட்டாக டைவ் அடித்து கீழே விழுந்துட்டான். போடு மண்டையில் விழுந்துற போதுடா, நகர்றா செம்ம. ஸோ இப்போது ஓகே பிளான்ட்டை சார்ஜ் அதாங்க, ஆக்சுவலாக அதுக்கு தான் பாம்பு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் மைக்கில். ஸோ இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஸ்டிக்கி பாம்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, கரெக்டாக ஸ்டிக்கி பாம்பை தூக்கி போடுவோம். ஓகே, ஸ்டிக்கி பாம்பை தூக்கி போட்டாச்சு. கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேன், அப்புறம் நம்மளும் திருச்சிட போகிறோம். இப்போ டெட்டனேட் அடித்தா ஓப்பன் ஆகிடுச்சிங்க. உள்ளே என்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம். ஆஹா, மேரி வெதர் ஆளுங்க வேறு வந்துட்டானுங்க போலையே. ஓகேங்க, மைக்கிள் வந்து உள்ளே போய் லூட் அடிச்சுட்டு இருக்க இந்த டைமில் வந்து நம்ம மேரி வெதர் கைஸ்லாம் வரானுங்க, அவனுங்களெல்லாம் போட்டு தள்ளுவோம் பொறுமையாக. வரானுங்க பாருங்கள் போட்டில், எல்லாமே அடிப்போம். போடு 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 போடு. ஏடா ஹெட்ஷாட் அடிச்சு கூட சாக மாட்டேன்ற தான். ஓகே, எல்லாமே போடுவோம். அவ்வளோதான், காலி காலி காலி. டே 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 டே, டப்பு டப்புன்னு ரீலோட் பண்ணுறான். ஓடு. மேலே வேறு இருக்கானுங்களா, இது சாப்பர். ஓடு, அவ்வளோதாங்க, சாப்பரும் காலி. ஏய் ட்ரெவருக்கு வேறு ஹெல்த் கம்மியாக இருக்குது, நான் ஒளிஞ்சே ஆடுறேன். அப்புறம் நின்றுட்டு அடித்து மிஷன் ஃபெயில் ஆகிற போது படிப்போம். அவ்வளோதான், இந்த சாப்பரும் காலி முடிஞ்சுதா மைக்கிள்? ஏய் மேலே வேறு இருக்கானுங்கப்பா, ஸ்னைப்பர்ஸ் இருக்கானுங்க போலங்க. இருங்க அப்போனா நம்ம ஸ்னைப்பருக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். ஓகே ஸ்னைப்பர் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு தேர்மல் ஸ்கோப் எக்யூப் பண்ண சொல்லுது. ஆ ஓகேங்க, தேர்மல் ஸ்கோப் எக்யூப் பண்ணால் அவங்க எங்கே இருக்கானுங்கன்றதை கரெக்டாக காட்டுது. ஓடு அவ்வளோதான், ஒருத்தங்காலி. ரெண்டாவது ஒருத்தன் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான், இவனுங்காலி. தேர்ட் பர்சன் அங்கே உட்காந்துருக்கான், ஓடு அவனுங்காலி. இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்கான் இங்கே, இதோ இங்கே மேலே. ஏ அது சாப்பரு, இது இங்கே நிற்கிறாங்க, ஓடு அவனுங்காலிங்க. நாலு ஸ்னைப்பர்ஸும் காலி, இப்போ ஒரு சாப்பர் மட்டும் இருக்குது. இருங்க சாப்பர் அப்படியே அடிச்சிருவோம், அசால்ட் ரைஃபிள் வச்சு அடிப்போம் ஸ்னைப்பர் சாப்பர். ஏய் மிசில் வேறு விட்றான், அவ்வளோதான் சாப்பரும் காலி. இப்போது பேராஷூட்டில் வேறு ஒரு 2-3 பேர் ஆகணும்னு ஸ்னைப்பர் மாற்றிக்கிறேன். ஸ்னைப்பர் மாற்றிட்டு பேராஷூட்டில் வரவங்களை காலி போங்க. ஏய் கரெக்டாகிட்றா, சூப்பர். பேராஷூட்டில் இறங்கும் போதே அவர் காலி, இவனும் காலி. அவ்வளோதாங்க, எல்லாருமே போட்டாச்சுங்க. மைக்கிள் எடுத்தியாடா லூட்டை, எவ்வளோ நேரம்டா? ஓகேங்க, ஏதோ எடுத்துட்டான் போல், கிளம்பலாம் அப்படின்றான் மைக்கிள். வா 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 சீக்கிரம் வாடா, வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. செம்ம, ஏதோ உருப்படி ஏதாவது ஒரு லூட்டையாவது அடித்தாங்களே. அவ்வளோதான், போட்டில் ஏறி எஸ்கேப் ஆயிடலாம். ஏ ஏறா ட்ரெவர். ஆனால் செம்ம எயிஸ்ட்டுங்க இது. இது எயிஸ்ட்டுன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. பிளானே போடாமல் அடித்து தள்ளுறான் ட்ரெவர். ஆஹா, இவனுக்கு இன்னும் உள்ளே பின்னாடி தரத்திட்டு தான் வராங்க மேரி வெதர் ஆளுங்க. ஓகே இவனையே போடுவோம். மைக்கிளுக்கு ஸ்விட்ச் பண்ணலாமா? வேணாங்க, நான் ட்ரைவர் வச்சே ஆடுறேன். மைக்கிள் ஸ்விட்ச் பண்ணோன்னா சும்மா ஓட்டிகிட்டு தான் போனோம், ட்ரைவர் வச்சு ஆடணுன்னா சூப்பராக இருக்கும், எல்லாமே போட்டு தள்ளலாம். ஓகே பின்னாடி வர எல்லா ஆளையும் அடித்து தள்ளுவோம். மைக்கிள் ஃபாஸ்ட்டாக போடா. செம்மையாக இருக்குது, ஏதோ ஒரு போட் ரைடு போகிற மாதிரி இருக்குது. இந்த வாட்டியாவது இவனுங்க லூட் அடிச்சது ஏதாவது உருப்படியாக இருக்கான்றதை பார்ப்போம். சைடில் கார்லலாம் வரானுங்க. ஓகே எல்லாரையும் போட்டாச்சு, அவ்வளோதான். நான் முடிஞ்சுதா? அவ்வளோதான் நினைக்கிறேங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ மைக்கிள் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை இன்னும் லூட் அடித்தான் அப்படின்ட்டு. டே வாய் திறந்து சொல்கிறான் மைக்கிள், இதுவாது உருப்படியான லூட்டுன்ட்டு. அடிக்கிற ஏஸ்ட்டு லூட் எல்லாமே வீணாக தான்டா போகுது. பின்னாடி திருப்பி ஒரு ரெட் டாட் காட்டுதுங்க. ஆஹா சாப்பருங்க, எங்கள் சாப்பரையும் போடுவோம். அடாடா இன்னாட்டி அடிக்கிறான் சாப்பர்காரன். அவ்வளோதான் காலி, சாப்பரும் காலி. சரியான சாப்பர் நினைக்கிறேன், மிஷின் கண்ணை வச்சு அடிக்கிறானுங்க சாப்பரில். அவ்வளோதான் முடிஞ்சுதா முடிஞ்சுதா முடிஞ்சுதா. அதுவும் ட்ரெவருக்கும் மேரி வெதருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ட்ரெவர் கை வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மேரி வெதர் ஆளுங்க மேலே தான் கை வைக்கிறான். எதுனாலும் தான் சத்தியமாக தெரியல. எல்லாம் மேரி வெதரோட பிளெயினை கை வைக்கிறான், மேரி வெதரோட ட்ரெயினை கை வைக்கிறான். இதுக்கு முன்னாடி இன்னமும் லூட் அடித்தானே, சப்மரீனில் போயிட்டு அவங்க ஷிப்பு கடியில் ஏதோ ஒரு லூட் அடித்தான். கரெக்டாக மேரி வெதராக பார்த்து அடிக்கிறான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற எந்த ஜாப்லையுமே வந்து அவனுக்கு ரிட்டர்ன் அவ்வளோ வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஜாப்பில் அட்லீஸ்ட் ஒரு $10 million அப்படி இப்படின்னு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதே மைக்கிள் பாருங்கள், ரிஸ்க் எடுக்காமல் அழகாக போய் ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் ஆட்டையை போட்டு அதுலேருந்து ஒரு $10 million ஆட்டையை போட்டு வந்துடுவான். அப்போ ட்ரெவர் வந்து அதான் சொல்லலை, பணத்துக்காக இது பண்ணல, அவன் ஏதோ ஒரு கிக்குக்காக தான் எயிஸ்ட்டு லூட்டெலாம் அடிக்கிறது. அதுவும் மேரி வெதரை கை வைக்கிறதுக்கு இதான் காரணமாக இருக்கும். ஏன்னா மேரி வெதர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருப்பானுங்களா ஆளுங்க, மிலிட்ரி ஆளுங்க மாதிரி. ஸோ அதனால் போய் வம்புழுக்கிறான் ட்ரெவர். அதில் இப்போ மைக்கிளையும் உள்ளே சேர்த்துக்கிட்டான். சரி மைக்கிள் அந்த பொட்டியை திறந்து காட்டுறா ராசா, உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஸ்டாமினாவும் மைக்கிள் ஏறிடுச்சுங்க. எல்லாருக்குமே ஸ்டாமினா ஷூட்டிங்கு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படியே கேம் விளையாடும் போதே அப்படியே ஏற்றிட்டோம் இந்த கேம் சீரீஸில். அவன் கையில் வச்சுருக்க பொட்டியை சின்னதாக இருக்கடா, அதுக்குள்ளே நிலா இருக்க போகுது. தங்க கட்டியே இருந்தாலும் எவ்வளோடா தேரப்போகுது. ஏய் என்னடா இது சிலை, பர்ஃபெக்டா கரெக்டாக கேட்டான் ட்ரெவர். ஓ ஓகே. ஸோ இதுலேயும் பாருங்கள், இந்த ஏஜ்லேயும் இவங்களுக்கு கிடையாது, மண்ட்ராசோக்கு கொடுத்துடலாம் அப்படின்றான் மைக்கிள். ஸோ மண்ட்ராசோ வந்து சிலைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ இந்த சிலையை வந்து மண்ட்ராசோக்கு கொடுத்துட்டு ஒய்ஃபையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு மைக்கிள் வந்து லாஸ் சாண்டோஸ்க்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறான். ட்ரெவர் வந்து விட்றா, இது என்னோடது, நான் பிளான் போட்ட லூட்டு, இது எனக்கு தான் சொந்தம், அது ஒரு இத்து போன சிலையாக இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். மைக்கிள் வந்து நான் வேறு ஒன்று உனக்கு தரேன், யூனியன் டெபாசிட்டரி நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்றான். யூனியன் டெபாசிட்டரினா என்னன்னு தெரியுமா? அதாவது ஸ்டார்டிங்கில் லெஸ்டர் கிட்ட சொல்லுவானே இம்பாசிபிளான பேங்க் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு மைக்கில் ஆசை வார்த்தை கூறுறான் ட்ரெவருக்கு. எதுக்குன்னா அந்த இது போன சிலைக்காக, நீ அந்த சிலையை தான் நான் உனக்கு யூனியன் டெபாசிட்டரி பிளான் போட்டு அதை நம்ம கொள்ளாடிக்கலாம் அப்படின்றான். ட்ரெவர் யோசிக்கிறான், தரலாமா இவன் பேச்சை, நம்பலாமா? அவன் பெட்டியை பிடிச்சிருக்க ஸ்டைல பாருங்களேன் ட்ரெவர், எங்க இழுத்துட்டு ஓடிடுவானு சொல்லிட்டு பயந்து போய் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கான். அதான் சொல்லல, இவனுக்கு ரெண்டு பேரும் பண்றது பார்த்தா இது ஸ்கூல் பசங்க பண்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான், பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போயிட்டானா, அவ்வளவுதான். ட்ரெவர் வாங்கிட்டான், இந்தா புடி, இந்த இத்து போன சிலையை நீயே வச்சுக்கோ. ஓகே, பட்ரிஷியாவையும் கூட்டு போய் நான் விட்டுறேன், ஆனா நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி யூனியன் டெபாசிட்டரி மட்டும் அவனை நீ தரல, உனக்கு இருக்குடி மாப்பிளே அப்படின்றான். inch of the way, all right? And if that bastard cheats on her one more time, அதே மாதிரி இன்னொரு வான் பண்ணிரான் பட்ரிஷியா மேலாம. மெக்சிகன் மண்ட்ராசோ கை வச்சான், மண்ட்ராசோ மர்கையா தான் அப்படின்றான். It's great to be back in business, huh? Let's bring it on. ஓகேங்க, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூஜான ஈஸ்ட் வந்து இனிமேல் தான் வரப்போகுது, அந்த யூனியன் டெபாசிட்டரி ஈஸ்ட் அப்படின்றது. த பிக் ஒன் அப்படின்னு கத்துறான் பாருங்க ட்ரெவர். அவ்வளோதான் மக்களே, அப்போது இந்த ஈஸ்ட்டும் நக்கிட்டு போச்சா? எனக்கு தெரிஞ்சு ட்ரெவருக்கும் ஈஸ்ட்டுக்கும் ஒத்தே வராதுன்னு நினைக்கிறேன். என்ன தான் ஈஸ்ட் அவன் பிளான் போட்டாலும் அவன் கையில் நிற்க மாட்டேங்குது அந்த பொருள். ஓகேங்க, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பியூரோ மிஷன் தான் வரணும். அங்கே பார்த்தீங்களா பெட்டர் தேன் சிஜேன்ட்டு. ஸோ நம்ம ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட்டே கரெக்டாக குதிச்சோம்ல அந்த ரேம்பில் ஏறி, அதனால் அந்த பெட்டர் தேன் சிஜேன்ற அச்சீவ்மெண்ட் நல்லா ஆகும். ஸோ ஆமாங்க, இப்போ கால் வருது. I need your whole crew over at Cape Catfish. We're moving on the chemical weapons plant. Nah. I just gave something to Lester. I need to deal with some stuff. Get back to Los Santos. Just give me a week. We got the equipment with your Paleto money. The gangbangers already on the way. The window's open, my friend, and you are jumping out of it. Shit. Los Santos ain't going anywhere, bud. ஓகே மக்களே, அதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த பியூரோ ஆளுங்க தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டுக்கு உண்டானது எல்லாமே ரெடியாக இருக்குது, சீக்கிரம் வாங்க நம்ம ஈஸ்ட்டை நிறைவேற்றலாம் அப்படின்றானுங்க. இப்போ அதுக்குள்ளே மைக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்டர் கிட்ட வந்து அந்த சிலையை கொடுத்து மண்ட்ராசோ கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான் போல். அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் சுமூகமாக அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த சிலையை விற்று முடித்தோன்னே லாஸ் சாண்டோஸ்க்கு ஒரு எட்டு போயிட்டு திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு மைக்கில் சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த எஃப்ஐபி ஆளுங்க வந்து கத்த ஆரம்பிச்சிடறானுங்க, ஏன்டா நாங்கள் எல்லாம் நீங்கள் பலிட்டோ பேயில் அடிச்சுட்டு வந்த மணியை வச்சு எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம், நீ லாஸ் சாண்டோஸ்க்கு போய் குளிர் காஞ்சிட்டு வரியா, உடனே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. ஸோ இப்போ அந்த ஈஸ்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வேறு ரெட் டாட் காட்டுதுங்க, ரேண்டம் ஈவென்ட் வேணாம், நம்ம போக வேணாம். ஓகேங்க, நம்ம இந்த மிஷனுக்கே போவோம். மிஷனுக்கு போயிட்டு நான் பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. சீரியஸ்லி இந்த எஃப்ஐபி ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தா செம்ம காண்டாதுங்க. உங்களுக்கு யாருக்காவது காண்டாதா எப்படி? இந்த அதுவும் இந்த ஸ்டீவெயின்ஸ்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், பார்த்தாலே எனக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ட்ரெவராக மாறிடுறேன். ஓகே, நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினும் மைக்கிளும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. I'm the CEO of a big international corporation. It's very time consuming. Nothing of course you'd understand being a gentleman of leisure. Business CEO ah irukku time consuming ah irukka. Romba busy ah irukara Trevor. From being around us please insanity. Then they can't fry you. If you want something done, go to the busy man. This rich is useless. Hold on man. Hey, ivanukku adichikradhu nippatikave maattaanga nenikiren pa. The game mudi varaikku apdi dhaan paanunga nenikiren. வந்துட்டாங்க பாருங்களேன், இவனை பார்த்தாலே. இப்போ பாருங்க, என்னமோ புது கதையெல்லாம் விடுறான். இது வந்து 6 man ஜாப்னு சொன்னானா? அடா பாவி, மாத்தி மாத்தி பேசுறாங்க. எப்படி வந்து ஓசில வேலை வாங்கணுமோ அது ஸ்டீவென்ஸ் கிட்ட கத்துக்கணும். 6 man ஜாப்னு நம்ம கிட்ட சொன்னா சொல்லவே இல்லை. இப்போ வந்து திடீர்னு இது வந்து 6 man ஜாப் தான் அப்படின்றான் ட்ரெவர். பக்காவா சொல்றான், அப்படி 6 man ஜாப்னா நீ என்ன பண்ற, வா நீ இறங்கு பண்ணலாம் வேலையை செய்யலாம் அப்படின்றான். And they're using this facility to make a serious nerve toxin. Bullshit. Yeah. which they plan in their mind-blowing insanity. Seri, pin the nerve toxin loot edichite ivengite kudutha iven enna ponnuvan satyama ivanu vera oru buyer kitta da vikka poran so highest ah yaar bid pandrraingalo avangalukku vittu kaas paaga poran irukadile corrupted aanavana ivan da adu. No, there is no getting it straight. That's the point. Now we're doing this. You two are on getaway. Off and make it happen. Michael, you're with us. எப்படினாலும் இந்த ஜாபை செஞ்சு தான் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா பிராங்க்லினையும் ட்ரெவரையும் வந்து கெட்டவேல இருக்க சொல்றான் அண்ட் மைக்கில வந்து FIB கூட கூட்டி போறானுங்க. எப்படினாலும் விட போறது இல்ல ஜாப் பண்ணாம. நான் என்ன சொல்றேன் இப்போ இவங்க மூணு பேர் நிக்கறானுங்க பிராங்க்லின் ட்ரெவர் மைக்கில் மூணு பேரும் சேர்ந்து இவங்க அசால்ட்டா போட்டு தள்ளிரலாமே ஸ்டீவன்ஸ் இப்பயே. என்ன பிரச்சனை எதனால இவனுங்க ஸ்டாப் பண்றானுங்க போட்டு தள்ளறதுல இருந்து எவனே போட்டு தள்ளறானுங்க இவனை போட்டு தள்ளறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது. ஓகேங்க ஃபாலோ தி கோஸ்ட் டு தி சவுத்ன்றா சோ மேப்லயும் காட்டுது பாருங்க yellow கலர் மார்க்கர் அந்த இடத்துக்கு தான் நம்ம போணும். எனக்கு தெரிஞ்சு அங்க சீக்ரெட் பேஸ் மாதிரி ஏதாவது இருக்குமோ சயின்டிஸ்ட் பேஸ் மாதிரி ஏதாவது சோ அங்க போயிட்டு அந்த நவ் கேஸை லூட் அடிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பாப்போம். Don't lecture me on patriotism. You've been living outside the system too long. Social responsibilities a joke to you. So maybe I read Michaelக்கு social responsibility joke அப்படினா அப்போ ஸ்டீவன்ஸ் உனக்கு என்னக்கு social responsibility இருக்கு நீயே எல்லாத்தையும் ஆட்டைய போடுறானே இவனுங்களாவது ஏதோ நார்மலான பொருளை தான் ஆட்டைய போடுறானுங்க நீ இருக்கதுல மோசமான பொருளை தான் ஆட்டைய போடுற. ஓகேங்க அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு சோ இப்போ அந்த சீக்ரெட் பேஸ் வந்து அண்டர் வாட்டரில் இருக்குது போல் அதனால் டைவிங் பண்ணி அண்டர் வாட்டரில் போய் அந்த சீக்ரெட் பேஸ்க்குள்ளே போக போகிறானுங்க இல்லை சீக்ரெட் என்ட்ரன்ஸ் வழியாக போக போகிறானுங்களா. ஆக்சுவலாக சீக்ரெட் பேஸோட என்ட்ரன்ஸ் வந்து வேறு எங்கேயோ இருக்கும் இவனுங்க யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட் பேஸோடைய அண்டர் கிரவுண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போக போகிறானுங்க போல் தெரியல போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இந்த டைவிங் கியரு அண்ட் ஃப்ராங்க்லினும் ட்ரெவரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சொல்கிறான் தெரியுமா இது ஒரு சாப்பர் கெட்டவேக்கு ஸோ அந்த சாப்பர் வாங்கினதுக்கு இதுக்கெலாம் வந்து ஃபண்டு தேவைப்படும்ல அந்த ஃபண்டுக்கெலாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பலிட்டோ பே ஸ்கோர் வந்து அடித்தோம் அதில் லூட் அடித்த பணத்தில் வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம். அது கூட இவனுங்க ஸ்டீவன்ஸோட சொந்த பணம் கிடையாது எல்லாமே ஓசிலே மங்களம் பாடுறானுங்க. ஓகேங்க இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் போல். ஓகே ஸோ இந்த ஹைட்ரோ கட்டரை வச்சு நம்ம என்னடா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஓகேங்க ப்ரெஸ் பண்ணும் போல். ஓகே ஒன்றுத்தையுமே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுமா இல்லை ஆஹா கட் பண்ணுறதுக்குள்ள பொறுமையை சோதிக்கிறீங்களேடா டேய். அதுலேயும் பாருங்களேன் கீழே ஃபியூவல் காட்டுது பாருங்கள் ஸோ அந்த ஃபியூவல் காலி ஆகிறதுக்குள்ளே நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். இதுக்கு ஈஸியாக அப்படியே ஒரு கோடு போடுற மாதிரி போட்டால் கட்டாகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்தளவுக்கு ரியலிசம் இருந்திருக்காது ரியலிசமாக காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த இது கட் பண்ண ஒன்று அதுலேருந்து பபுள் வருது பாருங்களேன் செம்ம ரியலாக எடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போது இதை கட் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு அந்த நர்வ் கேஸ் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே அந்த மேரி வெதர் ஆளுங்க இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒருவேளை மேரி வெதர்ன்றது வந்து வேறு இதுக்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் மேபி அந்த கவர்மெண்ட்டோட மிலிட்ரி ஆளுங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட கஷ்டம்தான் பார்ப்போம். ஓகேங்க லாஸ்ட்டு முடிஞ்சுது. இந்த கேமில் அண்டர் வாட்டரில் கூட ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் இருக்குல்ல எங்கேயோ தெரியாத ஒரு கடல்கடி ஆழத்தில் இந்த மாதிரி ஒரு கிரில் போட்டு ஒரு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அண்டர் வாட்டரில் வந்து ஒரு சீக்ரெட் ஹேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே ஒரு மேசிவான ஓப்பன் வேர்ல்ட் கேமில் வந்து இதெல்லாம் ரொம்ப இன்னும் ரியலிசத்தை கூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேம் என்னங்க ஒரு 2013 ரிலீஸ் ஆச்சா அப்போயே இந்த அளவுக்கு டீட்டெயில் வச்சுருந்தாங்க ராக் ஸ்டார் கேம்ஸ் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் 2025 ரிலீஸ் ஆக போகிற GTA 6 எந்த அளவுக்கு ரியலிசம் இருக்கும் அப்படின்றது. ஆனால் நான் இப்படியும் யோசிப்பேன் ரொம்பையும் வந்து ஹைப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியே நான் நினச்சிப்பேன் ஏன்னா ரொம்ப ஹைப் ஆனோன்னு வைங்களேன் நம்மளுக்கு பல்பு தான் ஆகும். நான் நிறையா வாட்டி அதை அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு சில கேம்லாம் ரொம்ப ஹைப் ஆவேன் ஆனால் கேம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கேம் டீஸ் பண்ணதுக்கும் ரிலீஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில கேம்ஸ்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் கேம் டீஸ் பண்ணும் போது பார்க்க அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரியே இருக்காது ஆனால் கேம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த கேமு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஜிடி சிக்ஸ். ஆனால் ஜிடி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ஹையில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். ஏய் மேலே போடா, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்குள்ளே முதல்ல ஒரு PS5 வாங்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஜிடி சிக்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா கான்சோலுக்கு தான் வரும். பிசிக்கு எப்படியும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷமாவது ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு நல்ல PlayStation 5 வாங்கிட்டு ஜிடி சிக்ஸை ப்ளே பண்ண வேண்டியதான். ப்ளே பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகேங்க, அவ்வளோதான் வந்துருச்சு அந்த சீக்ரெட் லேபு. லேடர் இருக்கா? எங்கடா இருக்குது லேட்ரு? அது இங்கே தாங்க இருக்குது. ஸோ லேடரில் மேலே ஏறி சீக்ரெட் பேஸ்குள்ளே போகலாம். இந்த ஸ்டீவென்ஸ் FIBயில் இருக்கனால இந்த மாதிரி அண்டர் வாட்டர் லேபு இதில் என்ன தயாரிக்கிறாங்க எல்லாத்தையுமே நோட்டம் விட்டுறான். ஈஸியாக நம்மளை வச்சு ஆட்டையை போட்டுறான். அதை செம்ம இவன் தான் இருக்கிறதுலே பயங்கரமான இல்லை. ஓகேங்க, இப்போது சீக்ரெட் லேப்குள்ளே போனோம். ஓகேங்க, இப்போ நம்மகிட்ட இருக்க கன்று பார்த்தீங்கன்னா ஸ்டன் கன்னுன்றான். ஸ்டன் கன்னா எலக்ட்ரிக் ஷார்ட் கன் தானே. அப்போனா ஷார்ட் கன்னு பக்கத்தில் இருந்து தான் ஷூட் பண்ண முடியும். இருங்க, பக்கத்தில் போய் நான் ஷூட் பண்ணுறேன். என்னடா ஷூட் பண்ண அடிக்கிறான், நாக் அவுட் பண்ணுறான். இப்போ தூரத்துலேருந்தே ஷாக் அடிக்குமா கன்னுக்கு? இருங்க சுட்டு பார்க்குறேன். ஆமாங்க, ஸோ நம்ம பக்கத்தில் போய் தான் ஸ்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டன் கன் பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்தில் இருந்தே ஷாக் அடித்து காலி பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ கூட எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். நியூரோடாக்சின் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு மைக்கேல் கேட்குறான். உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்றான். இருங்க, இவனும் ஷாக் அடிப்போம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த எலிவேட்டருக்கு மேலே போயிட்டு அங்கே போய் நம்ம லூட் அடிப்போம். இந்த சீக்ரெட் ரிசர்ச் லேபை பார்க்குறதுக்கு இந்த ரெசிடென்ட் ஈவில் கேமில் வரும் தெரியுமா, அதே மாதிரி இருக்குங்க. ரெசிடென்ட் ஈவில் நான் சொல்கிறது வந்து 3rd. ஆமாம், ரெசிடென்ட் ஈவில் 3ல் வந்து ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க சயின்டிஸ்ட்டு. இருங்க, உள்ளே இருக்கவங்களை போட்டு தரலாம். இந்தாப்பா, நீயும் ஷாக் வாங்கிக்கிறியா? வாங்கிக்கோ. ஸோ மேபி சொல்ல முடியாது. GTA 5ல் யோசிச்சு பாருங்களேன், ஜாம்பிஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஜாம்பி மாட் இருக்குது. ஐ மீன் ரியலாகவே இந்த இடத்துல வந்து ஜாம்பிக்கு உண்டான மெடிசின் ஆச்சு. மெடிசின் சொல்லுவாங்களா? இல்லை, ஜாம்பிஸை தயாரிக்கிற நர்வ் கேஸை தயாரிக்கிற இதுவாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுவாக கூட இருக்கலாம். ஓகேங்க, யாரோ வரான் போல். டேக் கவர்ந்து இங்கே நினைப்போம். டேக் கேம் அவர் லெட் எம் கோவா? இல்லை, ஷாக் அடிச்சுக்கோம். ஏன்னா ஒரே ஷாக்கில் 2 பேரும் காலி ஆகிட்டீங்க. ஒரே கல்லில் 2 மாங்கா. ஓகே மக்களே, இன்னும் எவ்வளோ தூரண்டா உள்ளே போனோம் நவுகேஸை லூட் அடிக்கிறதுக்கு? பாருங்களேன், அதே இடம் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? ரெசிடென்ட் ஈவில் நம்ம நடந்து போகும்போது லேசர் அங்கங்கே விட்டு காலி ஆகுமே, அந்த மாதிரி இருக்குது. ஏய் கதவை தரடா. தெரியுமே திறக்க மாட்டேன்னு சொல்லுவானே. ஓகே, இவனோட ஃப்ரெண்டு யாரோ வரான் போல். எங்கே வரான்? இது இங்கே வராங்க. அவன் கதவை திறந்தவொன்னே போட்டு தள்ளிடுவோம். ஐ மீன் ஷாக் கொடுத்துருவோம். அவ்வளோதான், ஷாக் கொடுத்தாச்சு. பாடுறா, அவன் ஃப்ரெண்டை காலி பண்ணிட்டோம் ஷாக் அடிச்சு. ஒழுங்காக தர, அது வெளியே வா, நீயும் காலியாகு. அவ்வளோதாங்க, உள்ளே போய் நர்வ் டாக்ஸினை லூட் அடிப்போம். இவனுக்கு லூட் அடிக்கிறது கூட பாருங்களேன், பார்க்க அதே மாதிரி தானே இருக்குது. இந்த ஜாம்பி அப்பாக்லிப்ஸை உண்டாக்குற ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, பயோ வெப்பன் மாதிரி. இப்போ கொள்ளடிச்ச டாக்ஸின் வேறு பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக இருக்கான். ஸோ சீக்கிரம் ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட்டில் வைக்கணுன்றான். இதுங்க இவங்களை போடலாம் எல்லாரையும். இப்போ எதுக்கு ஷாக் கன் யூஸ் பண்ணோம்? நார்மல் கன் யூஸ் பண்ணலாம்ல. அவ்வளோதான், அசால்ட் ரைஃபிள் எடுத்துப்போம். இதை எடுத்துப்போம். ஓகேங்க, ஸோ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி அந்த டாக்ஸினை வந்து சேஃபான இடத்துல வைக்கணும் போல். அதுதான் அவ்வளோதானா? இன்னும் 2 பேர் வரானுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த லேவை விட்டு நம்ம போகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருப்பானுங்க. இங்கே வரான்னு பாருங்கள். ஸோ திருப்பி எனிமி ஸ்பான் ஆகிட்டு தான் இருப்பானுங்க, பார்த்து தான் போகணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வேறு ஆஃப் தான் இருக்குது. ஏதாவது ஹெல்த் கிட் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்கானுங்களே, கொத்து கொத்தாக இருக்கானுங்களே. இங்கே பாருங்கள், மேப்பில் காட்டுது ரெட் கலர் டாட்டு. ஸோ பொறுமையாகவே ஒளிஞ்சிருந்தே ஆடுறேன். பின்னாடி எங்கேயோ ஒரு ஹெல்த் கிட் பார்த்தேன், எடுக்காமல் விட்டேன், மறந்து போயிட்டேன். இன்னும் ஒருத்தன். அவ்வளோதான், இந்த சைட் கிளியரு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக குரங்கா இருக்குது பாருங்களேன். செம்ம அதுதாங்க, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 28 டேஸ் லேட்டர்னு ஒரு படம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடம் மாதிரி இருக்குது. அது ஒரு ஜாம்பி மூவி தான், செம்ம மூவி. அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு தனிக்கிற மாதிரி போடா ஒழிஞ்சிட்டா இருக்க வாங்கிக்க. செம்ம மூவிங்க, அது பார்க்கலன்னா பாருங்கள். 28 டேஸ் லேட்டர் அந்த படம் பேர். நாங்கள் பூட்டியிருக்கு. எந்த சைட் போகணும் இப்போது? ஏய் அங்கே ஒரு மெட்கிட் இருக்குங்க. நல்ல வேலை கண்ணில் போட்டுச்சு. சூப்பர். ஸோ இப்போது எங்கே? ஓ இங்கே வெயிட் பண்ணுமா? போ 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 போ. ஏய் இன்னும் எவ்வளோ தூரம்டா? நீங்கள் வேறு இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும் அப்படின்றீங்க. இங்கே வேறு இருக்கானுங்க, எல்லாமே போடுவோம். ரீலோட் பண்ணுறது தான் அப்பப்போ மறந்துடுறேன். அவ்வளோதான். ஒருத்தன் இன்னும் 2 3 பேர் இருக்காங்க சைடில். இங்கே இருக்கானுங்க பாருங்க. இன்னும் ஒருத்தன் எங்கடா இருக்க? எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? அவங்க பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், காலி ஆகணும். முடிஞ்சுதாடா? ஓகேங்க, இங்கே தான் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. இங்கே போய் நம்ம சேஃபாக அந்த வயலை வச்சுருவோம். In my pocket. There you go. Phillips is on his way. Good. Get this thing ready to move. Okay, Trevor switch பண்ணனும் நினைக்கிறேன் இப்போ. ஆமா, இந்த சாப்பர் ஓட்டிட்டு வரான் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிடுச்சு. சோ நாம இப்போ Trevor வச்சு எங்க Franklin காணோம், வெறும் Trevor மட்டும் வரான். இங்க பாருங்க, இந்த ஹெலிகாப்டருக்கு தெரியுமா, இது வாங்குறதுக்காக தான் அவ்வளவு செலவாச்சு. அந்த பலிட்டோ ஈஸ்ட் பண்ண பாருங்க, அந்த ஈஸ்ட்டு வச்சு வந்த மணியில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு தான் அதிகமாக செலவாயிருக்கு போல். ஏதோ ரோட்ரி ஹெலிகாப்டர் அப்படின்றான். ஸோ இந்த ஹெலிகாப்டரை வச்சு தான் நம்ம அந்த கண்டெய்னரை பிக் பண்ண போகிறோம், அந்த வயல் இருக்க கண்டெய்னரை. ஸோ நான் அப்படியே பொறுமையாக கீழே இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு எப்பயும் போல் அப்படியே கண்டெய்னர் மெதுவாக பிக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இது வேறு கண்ணே தெரிலடா, யாரா ரெட் கலர் இதை போட்டு விட்டீங்க ஃப்ளேரை? ஓகேங்க, இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான் 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 அவ்வளோதாங்க. சூப்பர், பிக் பண்ணியாச்சு. ஆஹா, ஸோ ரியல் ஏஜென்சி யாரோ வராங்க போல், ரியல் எஃப்ஐபி ஏஜென்சிஸ். இவனுக்கு கரப்டரில். ஸோ அதனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நின்று சண்டை போடலாம் அப்படின்றான். இல்லை நம்ம போயிடலாம் அப்படின்றான் மைக்கிள். இவன் வந்து நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் இவங்கள அப்படின்றான். ஸோ இவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக பாருங்களேன், செம்ம ஐடியாக்காரங்க இவன். நான் எஃப்ஐபி ஏஜென்ட்ரா, அவங்கள புடுறா அப்படின்னு தப்பிச்சிட்டான். சரியான கேடி, என்னன்னாலும் பண்ணிடுவான். ஓகேங்க, இப்போது ஃப்ளைட் டு த ஏர்ஃபீல்டு. ஸோ ட்ரெவரோட ஏர்ஃபீல்டில் போய் இதை சேஃபாக இறக்கணும், அவ்வளோதான். ஸ்டீவென்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ட்ரெவர் அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்குறான். அவன் செத்துட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என் மனசு கஷ்டமாயிரும் அப்படின்றான் ட்ரெவர். ஆமாங்க, நம்ம ஃப்ராங்க்லினே பார்க்கல இந்த மிஷனில் ஃபுல்லாகவே. ஸோ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சேஃபர் சைடில் இருக்கான். ஏர்ஃபீல்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, என்னதான் அவனுக்கு அப்படின்னு தெரியல. பரவாயில்ல, நல்ல சேஃபர் சைடில் தான் இருக்கான். ஓகேங்க, ஏர்ஃபீல்ட் பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே சாப்பரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம், பொறுமையாக அப்படியே லேண்ட் பண்ணுவோம். இல்லை லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அவுத்து விடணும்ல, ட்ரக்கில் கரெக்டாக வைக்கணும் போல். பொறுமையாக, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே, அவ்வளோதான் வச்சாச்சு. ட்ரக்கில் லேண்ட் த ஹெலிகாப்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த நர்வ் டாக்ஸின் எடுத்துகிட்டு போய் இவங்க என்ன பண்ணுவானுங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டானுங்க. எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஏடா விட வேலை தான் பண்ணுவானுங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்தாச்சு, கண்டிப்பாக இனிமேலும் தொந்தரவு பண்ணாமல் இருக்க மாட்டானுங்க பாருங்களேன். ஓகேங்க, இப்போ ஃப்ராங்க்லின் இங்கே எதுக்காக நிற்கிறான்? எந்த வேலையுமே கிடையாதுங்க இந்த மிஷனில் ஃப்ராங்க்லினுக்கு. ஜஸ்ட் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரக்கை கூட டிரைவ் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது போல ஃப்ராங்க்லினுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேவ் தான் இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போகிறான். Yeah, putz. What is this? Oh, A. Yes! What's up, man? My days in the wilderness are over. Lester, he settled up with that crazy Mexican. Gave him the artifact. சூப்பருங்க லெஸ்டர் வந்து இப்போ அந்த சலையை வந்து மன்ட்ராசோக்கு வித்துட்டான் போல அந்த ட்ரெயின்ல இருந்து கொள்ள அடிச்சாங்க தெரியுமா ட்ரெவரும் இவனும் சேர்ந்து அந்த சலையை சோ இனிமேல் வந்து மைக்கேல் லாஸ் சாண்டோஸ்க்கு போலாம் பயம் இல்லாம Oh man I can't wait to get back to that movie studio Yo all right man well shit I'll holler at you later then all right What a shit show Okay இப்போ லெஸ்டர் பாத்தீங்கன்னா மன்ட்ராசோக்கு அந்த சலையை வந்து கொடுத்துட்டான் ஆனா மன்ட்ராசோட வைஃப் இன்னும் ட்ரெவர் கிட்ட தான இருக்கான் ட்ரெவர் வைஃப் ஒப்படைக்கணும்ல என்ன பண்ணப் போறாங்க Take it easy ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆது யாருக்கு ட்ரெவர்க்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க ட்ரெவர் एक्चुअली மன்ட்ராசோ வைஃபை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் So Yeah, Madrazo wife poi oppadikka poran Madrazo kittiye. Ee samma romantic-a poitu irundhadu pa ivangaloda story ah irukku. Madrazo wife um Trevorum. But you are a beautiful man. Actually, Trevor pathingala yengran. Paasathukkaga anbukaga yengran nenikiren. Yaar kittiyume avanukku adu kedaikka maatengudhu. Adhaadu oru unmaiyana paasam vandu Trevorukku yaar kitta irundhume kedaikka maatengudhu. Maybe andha paasatha vandu Madrazo wife kitta unarndirupaan nenikiren. And Madrazo wife pathina Madrazo kitta romba or adimathanama dhaan iruka ana inge vandu avaloda real life vandu vaazhnditradha mari vaazhnditradha Trevor kitta nalla irundhu adha solran paarenga avan innor vaati on mela kai vachana avladana avan Madrazo gaali panniruvendran Trevor na idhukku munadi oru movie sonna theriyuma adula pathina indha mari dhaan oru secret lab la vandu monkey vechi edho arrange panniterpainga அந்த மங்கியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சித்திரவதம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அந்த மங்கியை ஃப்ரீ பண்றதுக்காக வருவாங்க அது एक्चुअली மங்கி இல்ல சிம்பான்சிஸ் அந்த சிம்பான்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா ரேஜ் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கும் ரேஜ் வைரஸ் அப்படின்றது வந்து ஜாம்பிஸ் மாதிரி ஒரு வைரஸ்னு வெச்சுக்கோங்களே சோ அந்த சிம்பான்சியை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கோமால இருப்பான் சோ அவன் கோமால இருந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் எந்திரிப்பான் பாருங்க எந்திரிச்சானா பாத்தீங்கன்னா ஊரே வந்து அழிஞ்சு போயிருக்கும் ஓகேங்க ட்ரெவருக்கு விட மனசே இல்ல அவளும் பாருங்களா அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஆஹா சரியான லவ் ஸ்டோரியா வேற லெவல் மன்ட்ராசோ மறட்றான் கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்றான் மன்ட்ராசோ காது கடிச்சு வச்சிட்டானா அட பாவி சோ மன்ட்ராசோ வைஃபை தூக்கிட்டு வரும்போது அவனோட காது கடிச்சு வச்சிட்டான் போல சோ நீ இவ்ளோ நல்லா பாத்துக்கலனா இன்னொரு காதிங்க இருக்கு அது கடிச்சு வச்சிருவேன் அப்படின்றான் மன்ட்ராசோவே பயமுத்துற ஒரே ஆளு நம்ம ட்ரெவர் மட்டும்தான் ஓகே சோ இனிமேல் பாவம் ட்ரெவரால மன்ட்ராசோ வைஃபை மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை மீட் பண்ண முடியுமா தெரியலையே ஓகேங்க இந்த மிஷன் முடிச்சாச்சு சோ அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெவருக்கு டீன் ஒன்னு காட்டுது பாருங்க மேப்ல சோ அது இப்போதான் ப்ளிங்க் ஆயிட்டு இருக்கு சோ அடுத்து நான் ட்ரெவர் வச்சு அந்த இடத்துக்கு நான் போறேன் ஓகே மக்களே ட்ரெவரோட வீட்டுக்கு வந்தாச்சு ஐ மீன் ஃப்ளாய்டோட வீட்டுக்கு சோ இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த ஃப்ளாய்டோட வீட்லயே டாரா போட போறான்னு தெரியல ட்ரெவர் இன்னும் இவன் ஃப்ளாய்டோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணவே இல்ல ட்ரெவர் ஆக்சுவலா ஃப்ளாய்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவன் வீட்டை வந்து பார்த்தானா டென்ஷன் ஆயிருவா அவன் வீட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காங்க It's a funny way to greet your goddamn cousin, Trevor. I thought we was family. But please just go and ruin somebody else's home furnishings. Who the F is that boy? Oh, girlfriend ulla irkalo. Hey, dey ulla pogadra Trevor. I heard that those conferences are regular. Ada paavi. Ivadanga Floyd oda girlfriend Debra. I'd like you to leave right now. Paarala edho avan veetukku nolanja mari ellame pandran. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுல ட்ரெவர் வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்றான் அட பாவி ஆக்சுவலா எனக்கு புரியுது ட்ரெவர் வந்து ஒரு இன்சேனான கேரக்டர் தான் பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல இங்க பாருங்களேன் சோ டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆறான் எப்போ எந்த சமயம் எப்படி இருக்கறான் அப்படின்றதே வந்து யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. இங்க பாத்தீங்களா? ஐயோ ஃப்ரைடே வெளியே போக சொல்றா. இவ வாயாலே ஃப்ளைட் கிராப்னு சொல்ல வச்சிட்டா. You made me swear. You're crap, Floyd. Crap. You're not a man at all. Bob's right about you. Oh, சந்தோஷமாடா ட்ரெவர். I want both of you to go now. You and your weird friend. Whoa, hey. பாத்தீங்களா இப்போ அவ weird friend-ன ஒண்ணே ட்ரெவர் டென்ஷன் ஆயிட்டான். சோ அதான் பயங்கரமா ட்ரிகர் ஆறான் ட்ரெவர். மேபி அப்நார்மலான சைல்ட்ஹுட் சந்திச்சிருப்பானோ ட்ரெவர். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஆளாளுக்கு ஒருத்த கத்தி எடுக்கறான், ஒருத்த துப்பாக்கி எடுக்கீங்க. என்னாச்சு? ஏய் அட பாவி. கொடுறண்டா ட்ரெவர். ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டான் போலங்க. பாருங்களேன் ஃபுல்லா ரத்த கரையோட வந்து நிக்கிறான். ஐயோ பயங்கரமா ஹாலுசினேட் பண்றான், பயங்கரமா ட்ரிகர் ஆறான், எந்த சமயம் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஆளவந்தான் படத்துல கமல்ஹாசனோட கேரக்டர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கான். மொட்டை கமல்ஹாசன். அதுல ஏதோ ஒரு சீன்ல மனிஷா கோயில கூட க்ளோஸ் பண்ணுவான் பாருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனா காலி பண்ணிடுவான். சேம் அதே மாதிரி ஹாலுசினேட் பண்றானோ ட்ரெவர். அட பாவி, நம்பி உள்ள தங்க வச்சான்டா ஃப்ளாய்டு வீட்டில். அட்லீஸ்ட் டெப்ராவையாவது போட்டு தள்ளிடலாம், எதுக்குலாம் ஃப்ளாய்டை போட்டு தள்ளினேன்? ஃப்ளாய்டை போட்டு தள்ளினா இல்லையா எனக்கு அது கூட தெரியலையே. ரெண்டு பேருமே காலின்னு தான் நினைக்கிறேன். ஏ ஃப்ளாய்டு அங்கே மீட் பண்ணுவான் அப்படின்றான். சும்மா வேடிக்கிட்ட போய் சொல்கிறானோ சமாளிக்கிறதுக்காக. வேடு பாவம், ஒண்ணுமே தெரியாது, அப்ராணியா இருக்கான். எந்த ஒரு விஷயமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கிட்டு மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு விஷயம் புரியாதோ அதே மாதிரி தான் வேடும் இருக்கான். ட்ரெவர் சட்டையில் இருக்க ரத்தத்தை வந்து சிறப்புன்னு சொல்லி நக்கி பார்க்குறான், சாஸ்ன்னு நினச்சி. பாவி. The last time I saw him, it was with you, driving out to a quarry, and then they just disappeared. Poof, right? I mean, they were gone. Some friends, right? And now Cousin Deborah don't want you around. I mean, there's a pattern here. The condo did get messy. Everybody wait a brainwash பண்றான் பாருங்களா. லேஸ் பட்டவும் கிடையாது ட்ரெவர். ஓகேங்க, இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கான்? Look, this is it. வெண்ணிலா யூனிகார்ன் கிளப் இது. ஸோ இனிமேல் இதுதான் நம்மளோட சேஃப் ஹவுஸா? என்னடா பண்ண போற? அவ்வளோதான், உள்ள இருக்க அவனை காலி பண்ண போறான்னு நினைக்கிறேன் எல்லாவனையும். பாருங்க, அவார்டுக்கு ரத்த கரையோட இருக்க டிஷர்ட்டோட உள்ள சுத்திட்டு வரான். இவங்களும் ஏதாவது ரியாக்ட் பண்றீங்களா பாருங்க இந்த கேர்ள்ஸ். அவ்வளவு வாட்டுக்கு வராளுங்க. ரத்த கரையோட ஒருத்தர் நிக்கிறான், பார்த்து பயப்படாம. ஒருவேளை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நினைச்சு பயப்படாம இருக்காங்களோ? மேனேஜரை கேக்குறான். சூப்பர், செம்மையா கை காட்டி விட்டா. அவ்வளோதாங்க, மேனேஜர் கதை அம்பேல். Prepare to meet your new partner. செத்தான். ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான், வெண்ணிலா யூனிகார்ன் கிளப்பை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டான் ட்ரெவர். ஸோ இனிமேல் ட்ரெவரோட சேஃப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் போல். அண்ட் இப்போது மைக்கிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகுது. லெஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். You down? Of course I'm down. Look, I'll get my research together and meet you at Trevor's. He's taken over the Vanilla Unicorn Gentlemen's Club. All right. Message Franklin. ஓகேங்க. ஸோ அதுதான் யூனியன் டெபாசிட்டரி வந்து கொள்ளடிக்க போகிறாங்களே, ஸோ அதுதான் பிக் ஒன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லெஸ்டருக்கும் இப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் பிளான் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பெரிய ஈஸ்ட்டுக்கு. ஸோ லெஸ்டரை வந்து வெனிலா யூனிகார்ன் கிளப்புக்கு வந்து வர சொல்லிட்டான். இப்போ ட்ரெவர் டேக் ஓவர் பண்ணால அந்த கிளப்புக்கு. ஸோ அவ்வளோதான், நான் மைக்கில் வச்சுட்டு இப்போதைக்கு இந்த கேமை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.